டெல்லியின் வெற்றியால் 100% உறுதியான சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் வாய்ப்பு. உற்சாகத்தில் சிஎஸ்கே ஃபேன்ஸ். அதாவது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்றைக்கு தினம் ஆர்சிபி அணியானது 181 ரன்களை குவித்தது. அதனை டெல்லி அணியானது வெறும் 16.4 ஓவரில் வெற்றிகரமாக துரத்தியது. இந்த நிலையில்தான் தோல்வி குறித்து பேசிய கேப்டன் டூப்ளசிஸ் அவர்கள், 12th ஓவருக்கு பிறகு ஏதேனும் ஒரு ஓவரில் அடித்து ஆடியிருந்தால் 200 ரன்களை தொட்டு இருப்போம் என்று கூறியிருந்தார். அந்த ஓவர்களில் விராட் கோலி தான் பேட்டிங்கில் விளையாடி கொண்டிருந்தார். இந்த நிலையில் தான் தன்னுடைய பேட்டிங் குறித்து பேசிய விராட் கோலி அவர்கள் பல்வேறு கருத்துக்களையும் கூறியுள்ளார். அப்படி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐபிஎல் தொடரில் 7000 ரன்கள் என்பது என்னுடைய கிரிக்கெட் பயணத்தில் ஒரு மைல்கல்லாகத்தான் பார்க்கிறேன். என் அணிக்காக நான் ரன் சேர்க்கிறேன். டெல்லியில் தான் என்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையை தொடங்கியது. இது எனக்கு ஒரு சிறந்த தருணமாகும். என்னுடைய குடும்பம், மனைவி, என்னுடைய பயிற்சியாளர் என அனைவரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் முன் இன்று கிரிக்கெட் விளையாடுவது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், அதுவும் நான் சிறு வயதில் விளையாடிய கிரிக்கெட் மைதானத்தில் என்னுடைய பெயர் பொருந்திய பார்வையாளர்கள் மாடத்தை பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்படி ஒரு சம்பவம் எனக்கு நடக்கும் என்று நான் சிறு வயதில் நினைத்தது கூட பார்த்தது இல்லை. இதற்கு நான் எப்போதும் நன்றியுணர்வுடன் இருக்கிறேன் என்றும், தொடர்ந்து நான் கடினமாக உழைக்க விரும்புகிறேன். என்னுடைய மனைவி, குழந்தை இருக்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் அமைதி நிலவுகிறது. கிரிக்கெட் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கம்தான் என்றும், என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் இன்றைய ஆட்டத்தை பார்ப்பதை நான் ஸ்பெஷலாக உணர்கிறேன் என்றும் கூறினார். அதே போல நேற்றைய போட்டியில் ஆர்சிபி அணியானது வெற்றி பெற்று இருந்தால் 12 மூன்றாவது இடத்திற்கு வந்து இருக்கும். மூன்றாவது இடத்திற்கு வந்திருந்தால் கீழே உள்ள அணிகள் மேலே வர வர சிஎஸ்கே அணிக்கு பெரிய தலைவலியாக அமையும். ஏனென்றால் மேலே போட்டி அதிகமாகும். ஏனென்றால் சிஎஸ்கே தற்போது 13 இருப்பதால் ஒவ்வொரு அணிகளும் மேலே வர வர 16-18 என்று செல்லும் பொழுது சிஎஸ்கேவும் கூடுதலாக வெற்றி பெற்றால்தான் பிளே ஆஃபிற்கு போக முடிய சூழ்நிலையும் வரும். இதனால் ஆர்சிபியின் இந்த தோல்வி என்பது சிஎஸ்கேவுக்கு உண்மையாகவே கொஞ்சம் நல்ல விஷயமாகத்தான் அமைந்துள்ளது. இதனால் கீழே உள்ள ஆர்சிபி அணிகளுடன் சம புள்ளிகளுடன் உள்ள அணிகள் அடுத்து வரும் போட்டியில் தோற்க வேண்டும். அதில் ஆர்சிபி, மும்பை, பஞ்சாப், ராஜஸ்தான், லக்னோ போன்ற அணிகள் சிஎஸ்கேவுக்கு போட்டியாக உள்ள அணிகள். இந்த அணிகள் எல்லாம் புள்ளிப்பட்டியலில் கீழே உள்ள அணிகளிடம் தோற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்படி தோற்றால்தான் சிஎஸ்கேவிற்கு எந்தவித சிரமமும் இருக்காது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.